அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பட்டுப்புழு தோலுரித்தல், சில்க்வார்ம் மோல்டிங். பட்டுப்புழுவானது தான் வளரும் பருவத்தில் ஒவ்வொரு நிலை முடியும் போதும் அதன் பழைய தோலை உரித்துவிடும். பிறகு புதிய தோலானது அதன் மேல் உருவாகி விடுகிறது. பட்டுப்புழுவின் உடல் வளர்ச்சி முதல் நிலையிலிருந்து 5ஆம் நிலை வரை 10,000 மடங்கு அதிகரிக்கின்றது மற்றும் 8,000 மடங்கு உடல் எடை அதிகரிக்கின்றது. பட்டுப்புழு தனது வாழ்நாளில் 4 முறை தோலுரிக்கும். பட்டுப்புழுவின் தோலுரித்தல் நிகழ்வு 24 மணி நேரம் வரை நடைபெறும். தோலுரிப்பிற்கான அறிகுறிகள்: பட்டுப்புழு தன் தலையை அடிக்கடி உயர்த்தும். இயக்கம் இன்றி அசையாமல் அமைதியாக ஒரே இடத்தில் இருக்கும். தோலின் நிறம் குறைந்த பளபளப்புடன் காணப்படும். உணவு உட்கொள்ளுதல் முற்றிலுமாக நின்றுவிடும். தலைப்பகுதி உடல் பகுதியை ஒப்பிடும் பொழுது சிறிதாக காணப்படும். தோலுரிப்பிற்கு பிறகு சுறுசுறுப்பாக பட்டுப்புழுக்கள் இயங்கும். பட்டுப்புழு தோலுரிக்க தொடங்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள்: பட்டுப்புழுக்கள் தோலுரிக்க தொடங்கும் போது சுண்ணாம்பு தூளை அதன் மீது தகுந்த அளவு அதன் வளர்ச்சி நிலைக்கு ஏற்ற அளவில் தூவ வேண்டும். அறிகுறிகள் தென்பட்டவுடன் போதிய காற்றோட்டம் மற்றும் இடவசதி கிடைக்குமாறு செய்ய வேண்டும். 30 நிமிடம் முன்பாகவே உணவளித்தலை நிறுத்திவிட வேண்டும். இறுதியாக 95% புழுக்கள் தோலுரித்தல் முடிந்த பிறகு படுக்கை கிருமிநாசினிகளை அதன் மீது தூவ வேண்டும். நன்றி.